வணக்கம். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டுமென கனேடிய அரசாங்கத்திடம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். 2008-2009 ஆண்டுகளில் இலங்கை தீவில் நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ, அவரது சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு ஆனந்தசங்கரி கனேடிய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கோரிக்கைகளை முன்வைக்கும் செய்தியாளர் சந்திப்பொன்றை இன்று மாலை ஸ்காப்ரோ ரூச்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி நடத்தினார். இலங்கையின் புதிய தலைவராகவும் பிரதமராகவும் தற்காலிக ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ள நிலையில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. ராஜபக்ஷ சகோதரர்கள் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களின் மரணத்துக்கு காரணமானவர்கள் என ஆனந்தசங்கரி குற்றம் சாட்டினார். சர்வதேச சட்டத்தை மீறிய ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது கனடா போன்ற நாடுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கரி ஆனந்தசங்கரி தனது செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்தினார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து தனது கவலைகளை ஆனந்தசங்கரி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். கனடாவில் வாழ்க்கை செலவு பல தசாப்தங்களில் இல்லாத அதிக வேகத்தில் அதிகரித்து வருகிறது. கனடாவின் பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 8.1% இருந்ததாக கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருளின் விலை உயர்ந்ததை தொடர்ந்து கனடாவில் வருடாந்த பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 8.1% எட்டியது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எரிபொருளின் விலை 54.6% ஜூன் மாதத்தில் 6.2% அதிகரித்துள்ளது. இது பணவீக்க அதிகரிப்புக்கான முதன்மை காரணியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சமீபத்திய பணவீக்க அளவீடுகள் ஜனவரி 1983 பின்னரான மிக அதிகமான பதிவாகும். டொரண்டோ, ஒட்டோவா நகர முதல்வர்களுக்கு நகர உறுப்பினர்கள் மீதான வீட்டோ அதிகாரத்தை வழங்க ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளார். நகரசபைகளால் 2/3 வாக்குகளால் மட்டுமே முறியடிக்கப்படும் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட வகையில் இது அமையவுள்ளது. இது தகுந்த மாற்றங்களை செய்யும் திறனை நகர முதல்வர்களுக்கு வழங்கும் என முதல்வர் ஃபோர்ட் கூறியிருக்கின்றார். நகரசபை விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறிய டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்களை வரவேற்பதாக பரிந்துரைத்துள்ளார். ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை நாளை மறுதினம் மீண்டும் குறையவுள்ளது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் இல்லாத அளவில் எரிபொருளின் விலை வெள்ளிக்கிழமை குறையும் என தெரிய வருகிறது. நாளை மறுதினம் எரிபொருளின் விலை லிட்டருக்கு 174% குறையும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. டொரண்டோ, ஒட்டோவா, ஹாமில்டன், லண்டன், கிச்சனர், பாரி, நயாகரா, கிங்ஸ்டன், வின்சர் போன்ற நகரங்களில் இந்த விலை எதிர்ப்பு கூறப்படுகிறது. மொன்ட்ரியல் நகரிலும் வெள்ளிக்கிழமை எரிபொருளின் விலை 4% குறைந்து லிட்டருக்கு 1.90 ஆக விற்பனையாக உள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.